ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ப்ராப்ளம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஏ ஸ்ட்ரைட் லைன் ஏபி 80 mm, இந்த லைனோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், டாப் வியூ எப்படி இருக்கும், தென் ஒரு கொஸ்டினை எப்படி ரீட் பண்ணணும், அதில் உள்ள டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ ஸ்ட்ரைட் லைன் ஏபி இஸ் 80 mm லாங், ஹேஸ் இட் எண்ட் ஏ இஸ் 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டிகல் பிளேன் விபி and 20 mm above horizontal plane HP. The line is 30° to HP and 45° to vertical plane VP. Draw its projections. Projection na enna appadina nammaloada top view and front view adha da nama enna pannanum appadina draw pannanum seringla. So sumla enna ketirukanga appadina projections mattum dhaan ketirukanga. So andha projections mattum dhaan neenga thick line la draw panni kaatanum. அதுக்கு யூஸ் ஆகிற ரிமைனிங் எல்லா லைன்ஸுமே, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கட்டும், இல்லை வந்து டைமென்ஷன் லைனாக இருக்கட்டும், ட்ரூ லென்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே தின் லைனாக இருக்கணும். சம்மில் என்ன பர்டிகுலர் பண்ணி கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திக் லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி நான் வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டாஸ் என்ன இருக்குது அப்படின்னா, தெர் வில் பி 4 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் எ லைன். ஒரு லைன் ப்ராப்ளம் ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 4 டேட்டா தேவை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, த டீடைல் அபவுட் த லைன், லைனோட நேம் என்ன அப்படின்னா ஏபி, அதோட லென்த் என்ன அப்படின்னா 80 mm. செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி, இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்ல பாயிண்ட் ஏக்கு கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் டீடைல். அப்படின்னா ஒரு பாயிண்டை லொகேட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு டிஸ்டன்ஸ் வேணும், ஒன்னு விபி கூட என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஹெச்பி கூட என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு. சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப், 10 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டிகல் பிளேன் அண்ட் 20 mm அபவ் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ஹெச்பி கூடயும் விபி கூடயும் என்ன ரிலேஷன்ல இருக்கு, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு இந்த ஏங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தேர்ட் டேட்டா என்னம்னா, லைன் வந்து ஹெச்பி கூட என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு. சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30° இன்க்ளைன் டு ஹெச்பி. ஸோ ஹெச்பி கூடான ரிலேஷன் என்ன அப்படின்னா 30°. அண்ட் தென் 45° டு வெர்டிகல் பிளேன், வெர்டிகல் பிளேனுக்கான உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா 45°. ஸோ இந்த 4 டேட்டா, ஸோ மினிமம் வி நீட் 4 டேட்டாஸ் டு ட்ரா எ லைன். இதில் ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்காட்டி அதுக்கு பதிலாக வேற ஏதாவது டேட்டா, இதில் டாப் வியூ கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. தென் ஒரு பாயிண்டோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்காம அதோட டாப் வியூ லென்த்தை கொடுத்துருப்பாங்க, இல்லை இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் டீடைல், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபுல் டீடைல், இல்லை இதுக்கு ஆஃப் டீடைல், அதுக்கு ஃபுல் டீடைல். ஸோ தே கேன் ரீஅசம்பிள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ், வேற வேற இன்புட்டை கொடுத்து சம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீஅசம்பிள் பண்ண முடியும். பட் ஃபைனல் அவுட்புட் வில் பி சேம், எல்லாத்துக்குமே ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹவு வி ஹேண்டில் தி இன்புட் டேட்டா, ஹவு வி கேன் கன்வெர்ட் த டேட்டா இன் டு த டயக்ராம், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹவ் எக்ஸ்ட்ராக்டட் ஆல் த டேட்டாஸ் நவ். நவ் தெர் ஆர் டூ ஷார்ட் கட்ஸ் வி ஆர் கோயிங் டு சி while seeing the problem. அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம், ஹவு வி கேன் ஸ்டார்ட் டு ட்ரா. ஸோ இனிஷியலி ஐ ட்ரா XY லைன். இந்த XY லைன்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கணும், தென் அபவ் தி XY லைன் த ரீஜியன் இஸ் வெர்டிகல் பிளேன் அண்ட் பிலோ த XY லைன் த ரீஜியன் இஸ் ஹரிசாண்டல் பிளேன். அண்ட் செகண்ட் திங் வி நீட் டு, தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வி ஹவ் சீன் ரைட். The first we are going to use about the point. எப்பவுமே ஒரு பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைனை டிரா பண்ண முடியும். ஸோ 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, 20 mm அபவ் ஹெச்பி. ஸோ 20 mm அபவ் ஹெச்பி அப்படின்னா XY-க்கு அபவ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 20 mm-ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். ஸோ இனிஷியலாக நான் டிரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு XY லைன் டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் XY-க்கு அபவ்ல 20 mm டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு லைன் டிரா பண்ணுறேன். அண்ட் தென் விபியில 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 10 mm-க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ட்ரா பண்ணிட்டு இஃப் ஐ ட்ரா எ ப்ரொஜெக்டார், இந்த ப்ரொஜெக்டார் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஏ டேஷ் அண்ட் ஏ, அதாவது ஃப்ரண்ட் வியூவில் ஒரு பாயிண்ட் ஏ டேஷ், டாப் வியூவில் ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி டேஷ் ஃப்ரண்ட் வியூவில், இன்னொரு பாயிண்ட் பி டாப் வியூவில். இதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் ஓவர். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லோக்கஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த லைனுக்கு பேர் லோக்கஸ் லைன். இந்த லைனுக்கு பர்டிகுலரான நேம் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ் லைன், லோக்கஸ் ஆஃப் ஏ.
ஸோ இந்த பாயிண்ட்ல தான் ஏக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும், இங்க ஏ டேஷ்கான பாயிண்ட் எல்லாமே வரும். ஸோ அதனால அது லோக்கஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் ஆஃப் ஏ, சரிங்களா? ஸோ லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், லோக்கஸ் ஆஃப் ஏ, இது என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார் ஏ. ஸோ ஐ ஹவ் டிரான் தோஸ் திங்ஸ். செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ மொத்தம் நம்ம என்ன சொன்னோம், நாலு டேட்டா சொன்னோமா. So first data என்ன அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏ வந்து 10 mm in front of VP, 20 mm in front of HP. Second data என்ன எடுக்கணும் அப்படின்னா, லைனோட லென்த்தை உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கணும். So take your scale to draw a line of 80 mm. Then there is two inclination. HP க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 degrees கொடுத்துருக்காங்க, VP க்கு என்ன அப்படின்னா 45 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், 30 degrees எடுத்துக்கோங்க. ஸோ ஹச்பிக்கான டேட்டாவை நான் எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணணும். இது என்ன அப்படின்னா விபி ரீஜியன். இந்த ரீஜியனில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹச்பிக்கான டேட்டாஸ் எல்லாம் இருக்கணும். இதே ஹச்பி ரீஜியனில் என்ன இருக்கணும் அப்படின்னா விபிக்கான டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஹச்பி ரீஜியன். ஹச்பி ரீஜியனில் என்ன இருக்கணும் அப்படின்னா விபி சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக இதில் பாருங்க, இல்லை 20 mm அபவ் ஹச்பி தான் அப்படி தானே, 20 mm அபவ் ஹச்பி. இது வந்து ஹச்பிக்கான டேட்டா தான், ஆனால் நம்ம எங்கே ட்ரா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து 10 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி தான், ஆனால் நம்ம எங்கே ட்ரா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஹச்பி சைடில் ட்ரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ப்ராப்ளமில் விபிக்கான டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஹச்பி சைடில் ட்ரா பண்ணுவோம், ஹச்பிக்கான டேட்டா எல்லாத்தையும் விபி சைடு ட்ரா பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாயிண்ட் ஏ மார்க் பண்ணியாச்சு, தென் ஏபியை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 80 mm நான் ஸ்கேலில் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஹச்பி கூட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ 30 degrees விபி சைடில் வச்சு 80 mm லைன் ட்ரா பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா என்னோட ட்ரூ லைன், அதாவது ட்ரூ லென்த்துங்கிறது 80 mm தானே, அதில் ட்ரா பண்ணுற லைன் என்ன அப்படின்னா ட்ரூ லைன். ஸோ அது எண்டாவது இந்த இவ்வளோ தூரம் 80, இங்கே ஒரு லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணுவீங்க. இதுதான் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஸோ இந்த லைனுக்கு மேலே தான் என்ன வரும் அப்படின்னா பி டேஷ்ங்கிற பாயிண்ட் வரும். இந்த லைன் நேம் என்ன சொன்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். இதுக்கு என்ன சொன்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ. இப்போ லோக்கஸ் ஆஃப் பி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா சம் ஈஸி, அவ்வளோதான். ஸோ மொத்தம் 4 லோக்கஸ் லைன் வரும், 4 லோக்கஸ் லைன், 2 ப்ரொஜெக்டார் லைன் வரும். அதை ரைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் ஓவர். ஸோ இப்போ என்னோட சம்ல உள்ள டேட்டாவில் ஏபி முடிஞ்சு போச்சு, ஏ பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன், ஹச்பிக்கு 30 degrees மார்க் பண்ணிட்டேன், ரிமைனிங் இருக்க ஒரே டேட்டா விபிக்கு 45 degrees, சரிங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹச்பிக்கு டேட்டா வரைஞ்சிட்டு அதோட ப்ரொஜெக்டார் லைனை இழுத்து விடுறேன். ஸோ அது வந்து கீழே உள்ள லோக்கஸ் ஆஃப் ஏல டச்சாக இருக்கும், லோக்கஸ் ஆஃப் ஏ. அதாவது நீ இது மேலே இருந்து பார்க்குற, மேலே இருந்து பார்க்குறதுனால இந்த வியூ தான் என்ன அப்படின்னா உன்னோட டாப் வியூ. இனிஷியலாக இது வச்சுக்கோங்க, இதுதான் வந்து என்ன அப்படின்னா டாப் வியூ அப்படி வச்சுக்கலாம். செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 45 degrees நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இன்னொரு டேட்டா இது மிஸ் ஆயிருக்கு, இன்க்ளைன் டு விபி, விபி இஸ் ஈக்குவல் டு 45 degrees இருக்கு. ஸோ விபிக்கான டேட்டாவை எங்கே எழுதுவீங்க அப்படின்னா ஹச்பி ரீஜனில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை ட்ரா பண்ணணும். ஸோ விபிக்கான டேட்டாவை ஹச்பி ரீஜனில் ட்ரா பண்ணுறேன், 45 degrees 80 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணேன். ட்ரா பண்ண அப்படின்னா எனக்கு பாட்டம்ல ஒரு பாயிண்ட் கிடைக்குது, அந்த பாயிண்ட்ல லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி. ஸோ எனக்கு லோக்கஸ் 1, லோக்கஸ் 2, லோக்கஸ் 3, லோக்கஸ் 4, 4 லோக்கஸுமே எனக்கு கிடைச்சிருச்சு. ப்ரொஜெக்டாரில் ஒன்னே ஒன்று மட்டும் கிடச்சிருக்கு, இன்னொரு ப்ரொஜெக்டார் கிடச்சிருச்சு அப்படின்னா சம் ஈஸி. ஸோ இதை நான் இந்தல உள்ள ட்ரூ லென்த்தை B1 dash மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அதில் ஏதாவது ஒரு நேம் வைக்கணும், அந்த நேமுக்கு டேஷ் இருக்கணும். கீழே இன்னொரு நேம் வைக்கணும், அந்த நேமுக்கு டேஷ் டேஷ் இருக்கக்கூடாது. ஏன்னா டாப் வியூவில் டேஷே வரக்கூடாது, ஃப்ரண்ட் வியூவில் இல்லை டேஷாக தான் இருக்கணும். அதனால சும்மா ஒரு நேம் B1 dash and B2 அப்படின்னு வச்சிருக்கேன். அது தேவையில்லாது தான், ஏன்னா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ட்ரூ லைன்ஸ் தான். நம்ம இன்னும் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூவே வந்து முடிக்கலை, சரிங்களா? ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நீ 30 degrees லைன் ட்ரா பண்ணி எப்படி அதை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே மாதிரி கீழே 45 degrees லைன் ட்ரா பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அப்படியே கொண்டு போய் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்கணும், சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொன்னோம், அப்போ இதுதான் டாப் வியூன்னு சொன்னோம். அப்போ இது மேல இருந்து பாக்குறீங்க அதனால டாப் வியூ, இது ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறீங்க கீழன்ஸ் இருக்கிறது, இது ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ, சரிங்களா? ஸோ டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லோக்கஸ் ஏ டேஷ்லையும் லோக்கஸ் ஏ டேஷில் ஃப்ரண்ட் வியூவையும் லோக்கஸ் ஏல டாப் வியூவையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஷிஃப்ட் பண்ணி அதோட இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட காம்பஸில் நீடில் இங்கே வச்சுக்கிறேன், பென்சில் இங்கே வச்சுக்கிறேன்,
பென்சில் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடிச்சேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா லோகஸ் ஆஃப் பி டேஷ் அப்படிதானே, அதாவது இந்த லோகஸ் மேலதான் என்ன வரணும் அப்படின்னா பி டேஷ் வரணும். ஸோ அந்த லோகஸ்ல டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி டேஷ். அதை கனெக்ட் பண்ணுனேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதான் ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லியிருக்கேன் அப்படிதானே. அந்த ஃப்ரண்ட் வியூவை தூக்கி அது எங்க இருக்கணுமோ அதை தூக்கி வச்சாச்சு சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட், இப்போ இது வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் கிவன் டேட்டா மட்டும் தான் நீங்க போட்டிருக்கீங்க சரிங்களா. அதாவது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கிவன் டேட்டா எனக்கு நாலு டேட்டா இருந்தது, நாலு டேட்டாவையும் போட்டு வச்சிருக்கீங்க. இப்போ நான் அந்த ஷார்ட் கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாலு டேட்டா எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 80 mm, தென் ஏ பாயிண்ட் 10 to VP, 20 to HP, இன்க்ளைன் டு ஹச்பி 30 degrees, இன்க்ளைன் டு விபி 45 degrees. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாச்சா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டோம். ரெண்டாவது வந்து லைனோட லென்த்தை ஸ்கேல்ல எடுத்துக்கிட்டோம். தென் ஹச்பிக்கு 30 degrees அப்படின்னா விபி சைட்ல 30 degrees எடுத்துக்கணும். ஸோ ஹச்பிக்கு 30 எங்க எடுப்பீங்க, விபியில எடுப்பீங்க. விபிக்கு 45 அப்படின்னா ஹச்பியில எடுப்பீங்க. எடுத்து வச்சாச்சு, எடுத்து அப்படியே நிப்பு காட்டுங்க. இதுக்கப்புறம் அந்த ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு, நமக்கு என்ன வேணும், அதுதான் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ட்ரூ லென்த் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவோ இல்லைன்னா டாப் வியூவோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டார் லைன், தென் ஒரு ஆர்க், ஒன்று மேலேருந்து கீழே வர மாதிரி அப்படின்னா கீழேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் லைன், செகண்டா ஆர்க் சரிங்களா. அதுதான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த ட்ரூ லைன் எடுத்துக்கிறேன், ட்ரூ லைன் மட்டும்தான் இருக்கு. ட்ரூ லைன் என்ன பண்ற அப்படின்னா முதல்ல ஒரு ப்ரொஜெக்டார் லைன், அதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்னா ஒரு ஆர்க். அந்த ஆர்க் டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, டாப் வியூ கிடைச்சிருச்சு. அப்படி இல்லை இந்த ட்ரூ லென்த்ன்றது, இந்த ட்ரூ லென்த் முதல்ல ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடிச்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி டேஷ். எனக்கு என்ன கிடைச்சிரும், ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிரும். ஸோ ட்ரூ லென்த்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆர்க் டிரா பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வியூவோ அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவோ கிடைக்கும். செகண்ட், எங்கிட்ட ஃப்ரண்ட் வியூவோ அப்படி இல்லை டாப் வியூவோ மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஃப்ரண்ட் வியூ இருந்ததுன்னா எனக்கு டாப் வியூ வேணும், டாப் வியூ இருந்தது அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான், எய்தர் அப்வர்ட் டு டவுன்வேர்ட் ஆர் ஃப்ரம் டவுன்வேர்ட் டு அப்வர்ட். இந்த ரெண்டு ஷார்ட்கட் தான் சரிங்களா. அகைன் இந்த ஷார்ட்கட்டை நான் டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், லெட் மீ சி. அதாவது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஷார்ட்கட்ல ஃபர்ஸ்ட் ட்ரூ லென்த் என்கிட்ட இருக்கு, ட்ரூ லென்த் இருக்கு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டாப் வியூவோ அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் வியூவோ வேணும் சரிங்களா. இதுதான் ட்ரூ லென்த். இந்த ட்ரூ லென்த் என்ன பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு ஆர்க் வரையணும். ஆர்க் வரைஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும், எனக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிடும். ஸோ ட்ரூ லென்த்தோ இருந்து ஃப்ரண்ட் வியூவோ டாப் வியூ வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் ஒரு ஆர்க், எய்தர் அப் டு டவுன் ஆர் டவுன் டு அப், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ஆர்க் கிடைச்சிருச்சா. எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் கார்ட் ஷார்ட் கட் என்ன அப்படின்னா என்கிட்ட ஃப்ரண்ட் வியூ இருக்கு, எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா டாப் வியூ வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஃப்ரண்ட் வியூலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கீழே வரைக்கும் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இங்கே டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. அதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா டாப் வியூ. ஸோ திஸ் த டூ ஷார்ட்கட் யூ கேன் ட்ரா. ஸோ இனிஷியலாக சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவில் நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிருவீங்க, லைக் இந்த மாதிரி உங்களோட டயக்ராம் வந்து நிற்கும் இனிஷியலாக. வெயிட் அ மினிட், இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். இந்த மாதிரி டயக்ராம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஷார்ட்கட் எடுப்பீங்க. ஸோ ஷார்ட்கட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா என்கிட்ட ட்ரூ லென்த் இருக்குது, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வேணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன், ட்ரூ லென்த்லேருந்து இங்கே வரைக்கும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். அந்த ஆர்க் கட்டாகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி டேஷ். அந்த ஏ டேஷையும் பி டேஷையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ இருக்குது, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டாப் வியூ வேணும். ஃப்ரண்ட் வியூலேருந்து டாப் வியூ வேணும் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான். ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து கீழே வரைக்கும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு கட்டாகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களோட டாப் வியூ, அதுதான் பிங்கிற பாயிண்ட். ஸோ இப்போ என்ன மார்க் பண்ணியாச்சு, ஏ டேஷ் பி டேஷ் ஏபி மார்க் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் டயக்ராம். இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் வியூ.
அண்ட் தென் மற்றதுல என்ன பண்ணா உங்களோட டாப் வியூ. ஓகே, ஸோ கிளியர், தேங்க்யூ.